அனைவருக்கும் வணக்கம். முன்னாடி நான் வந்து பிக்டேட்டாக்கான அறிமுகத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா அதோட ஒரு கருவியில் எல் ஸ்டாக், எலாஸ்டிக் சர்ச், லாக் ஸ்டாக், கிபானா பற்றி ஒரு வீடியோ போட்டேன். இப்போ இந்த வீடியோவை வந்து நான் கவர் பண்ண போகிறது ஹடூப். ஹடூப்னா என்ன, ஹடூப்போட கருவிகள் எதெல்லாம் சேர்ந்தா ஹடூப்பு, ஸோ அந்த ஹடூப்போட கட்டமைப்பு அதெல்லாம் பற்றி இப்போ ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறேன். எக்ஸாம்பிளோட நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஹடூப் சொல்கிறதுக்கு முன்னாடி அதோட வரலாறு பற்றி பார்த்துடலாம். ஸோ ஹடூப்புக்கு ரொம்ப அடிப்படையான பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது என்னன்னா 1990s to 2000, அப்போதான் வந்து இன்ஃபர்மேஷன் பெருகின காலம், தகவல்கள் பெருகிட்டு இருந்த காலம். அப்போ வந்து அதெல்லாம் ஸ்டோர் பண்றது, அதெல்லாம் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அதுக்கான கருவியா முத முத இது செயல்படுறதுன்னா நட்ச் அப்படின்னு ஒரு கருவி இருந்தது. NUTCH நட்ச்ங்கிறது ஒரு வெப் கிராலர். அது என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே அந்த வலைத்தள பக்கங்கள பதிவிறக்கம் செஞ்சு சேர்த்துட்டே வந்தது. அதுல இருந்து அனாலிசிஸ் பண்ணி டேட்டாவை எடுக்கிறதுக்காக லூசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி இருந்துச்சு. லூசன்ங்கிறது ஒரு சர்ச் என்ஜின், அப்பாச்சி லூசன் சொல்லிட்டு. லூசனை பத்தி எல் ஸ்டாக்ல ஆல்ரெடி நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து அடிப்படையா இருந்துச்சு, நட்சு பிளஸ் லூசன். ஆனா இந்த தகவல்கள் வந்து பெருக பெருக அதால வந்து சமாளிக்க முடியல, ரெண்டு கருவியாலுமே ரொம்ப எஃபெக்டிவா செயல்பட முடியல. ஸோ அப்போ வந்து தகவல்களை எப்படி சேர்க்கறது, அதை எப்படி அலசாறது, அதை பத்திலாம் வந்து இந்த டாக் கட்டிங் மைக் கேஃபர்லாம் சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த நட்சு இந்த வெப் காலர் இதை பத்திலாம் பேசிட்டு இருந்தவங்க. அந்த டைம்ல கூகுள் என்ன பண்ணுச்சுன்னா எப்படி வந்து தகவல்களை சேர்க்கறது அப்படிங்கிறதுக்கு GFS கூகுள் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு இதுவை வந்து அது வெளியிட்டது. அது ஒரு ஆய்வறிக்கையா வெளியிட்டது. அதை பின்பற்றி அப்படியே வந்து நட்சு டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க, டாக் கட்டிங் அப்படின்னு ஒரு உருவாக்குனாங்க. ஸோ அப்போ வந்து ஹடூப் கிடையாது. ஸோ இந்த நட்சு டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் தான் பின்னாடி வந்து ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம்னு மாறிச்சு. ஸோ ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, நட்சு டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். அதுக்கப்புறம் 2004 அது பேப்பர் போட்டுச்சு, இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. அதை வச்சு 2005 நட்சு டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் வந்துச்சு. அப்போ 2005 அந்த கூகுளே என்ன பண்ணுச்சுன்னா அந்த GFS வந்து எப்படி தகவல்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது மேப் ரெடியூஸ் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கோட்பாடை கொண்டு வந்துச்சு. மேப் ரெடியூஸ் வச்சு நான் வந்து தகவல்களை அலசி ஆராய்வேன், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் முறையில் சேர்க்கப்பட்ட தகவல்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் 2005 வந்து 2006 நம்மளுக்கு வந்து அதை வந்து நட்சுக்கான மேப் ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ நட்சுக்கான மேப் ரெடியூசர் இது ரெண்டு தான் வந்து அடிப்படையாக இருந்துச்சு. அவர் வந்து என்ன பண்ணாரு, டாக் கட்டிங் 2006 யாகுல சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த நட்சு ப்ராஜெக்டை விரிவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த நட்சு ப்ராஜெக்ட் விரிவாக்கிறதுக்கான ஒரு சப் ப்ராஜெக்டா தான் ஹடூப் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ வலைத்தள பக்கங்களை பதிவிறக்கம் செய்யற பேர் நட்சுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சர்ச் என்ஜின் அப்பாச்சி லூசனோட செயல்பாடுகளை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அதுக்கு பேர் வந்து ஹடூப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சார். இந்த ஹடூப்க்கான பேர் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ அவரோட வீட்டில் ஒரு 2 வயசு குழந்தை விளையாடிட்டு இருக்கோம், ஒரு மஞ்சள் யான பொம்மை, அந்த பொம்மையோட பேர் வந்து அந்த குழந்தை ஹடூப்னு வச்சிருக்கோம். ஸோ அந்த யான பொம்மையை அதுக்கு சின்னமா வச்சுட்டாரு. அந்த யானையோட பேரை வந்து இந்த அந்த சர்ச் என்ஜினுக்கான ஒரு பேரா சொல்லிட்டு வச்சுட்டாரு. ஸோ மேப் ரெடியூஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் நிறைய கொள்கையெல்லாம் வந்து ஹடூப். இப்போ வந்து பேர் காரணம் பத்தி கேட்கும்போது கூகுள் அப்படிங்கிறது இப்படிதான் உருவாச்சு. அந்த சர்ச் பெரிய என்ஜினுக்கு வந்து என்ன பேர் நான் முதல் குழந்தை சும்மா வாய் வழி கூகுள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருக்கு. அதை வந்து உடனே கூகுள்னு வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி வரதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிப்படையில் வந்து ஹடூப் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. அப்புறம் 2011 ஹார்ட் அண்ட் வர்க்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை வந்து ராக் பியர்டன் அப்படிங்கிறது தொடங்கினார், இதே ஹடூப் டீம் வச்சு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, ஹடூப் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு கட்டமைப்பு, ஒரு சின்ன கருவி கிடையாது, ஒரு கூட்டமைப்பு கருவி, நிறைய குட்டி குட்டி கருவி எல்லாம் சேர்ந்தது. அதை ஒன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது பதிலாக அவர் வந்து ஒரு பேக்கேஜாக கொடுத்தார், ஹார்ட் அண்ட் வர்க்ஸ் டேட்டா பிளாட்ஃபார்ம். அந்த பேக்கேஜில் போயிட்டு அதை வந்து வெப் ப்ரௌசரில் பார்க்கறது வந்து அம்பாரி, உங்களுக்கு எந்தெந்த கருவி வேணுமோ அந்த அம்பாரியில் போயிட்டு. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிக் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணினா ஹடூப்க்கான முக்கியமான கருவிகள்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஹார்ட் அண்ட் வர்க்ஸ் டேட்டா பிளாட்ஃபார்மோட இது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஹடூப் அப்படிங்கிறது ஒரு கூட்டமைப்பு, பிக், ஹைவ், மாவுட்டு. ஆனால் மேஜர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் மேப் ப்ரொடியூஸ் இது ரெண்டும் தான் மேஜர். இப்போ வந்து குடும்பம்னு சொல்றோம்னா ஒரு கணவன் ஒரு மனைவி, அதாவது ஒரு ஆண் ஒரு பெண், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா குடும்பம். அந்த மாதிரி தான் ஹடூப். பிளஸ் எக்ஸ்ட்ரா இடத்துல யாரும் குழந்தைங்க வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாம் விட்டுலாம். ஸோ பெரியவங்கள வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம் வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சேர்க்க அவங்களாம் வந்து எஃபெக்டிவா இருக்கும், இன்னும் குடும்பம் வந்து எஃபெக்டிவா இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து மேப் ப்ரொடியூஸும் ஹடுப்பும் தான், மேப் ப்ரொடியூஸும் இந்த ஹடுப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டமும் தான் மேஜர். இந்த பிக், ஹைவ், மாவுட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பிளஸ் இந்த ஜூ கீப்பர் அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுது, பெரியவங்க சேர்க்கலாம், ஜூ கீப்பர், சுக்வா, அந்த மாதிரி அந்த ஒரு ப்ராசஸிங்லாம் சேர்த்திங்கன்னா அந்த குடும்பம் எப்படி எஃபெக்டிவாக இருக்கும், ஹடூப் குடும்பம் அது எல்லாமே வந்து இருக்கலாம். ஸோ இதை பற்றி இப்போ நம்ம மேஜராக நம்ம இந்த இதில் கவர் பண்ண போகிறதுனா ஹடூப்புங்கிறத எப்படி வந்து நிறுவது, ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் நிறுவது, மேப் ரெடியூஸ்னா என்ன, மேப் ரெடியூஸ் வச்சு எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ரா டூல் பிக், ஹைவ் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஹடூப் வந்து எப்படி நிறுவதுன்னா இந்த கீழே ஒரு இணைப்பு கொடுத்துருப்பேன், அந்த இணைப்பில் வந்து நான் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பேன். இப்போ என்னோட கம்ப்யூட்டரில் எப்படி ஹை ஹடூப் நிறுவதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா இருக்கான்னு பார்த்துங்க, ஜாவா ஹைஃபன் வெர்ஷன். அதுக்கப்புறம் ஹடூப் அந்த HDFS-ஓட பதிவிறக்கம் செய்யறதுக்கான ஒரு இணைப்பு முகவரி இருக்கும், அந்த முகவரியில் போயிட்டு WGET மட்டும் பதிவிறக்கம் செஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் யூசர் லோக்கலில் வச்சுக்கணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்து இப்போ ஹடூப்புங்கிறது ஒரு கிளஸ்டரில் நம்ம நிறுவப்போம். ஸோ அப்போ எல்லா கம்ப்யூட்டர்லையும் இந்த ஸ்டெப்பை முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் மாற்றி மாற்றி தகவல்களை வச்சு பேச
பேசிக்கும்போது ஒவ்வொருத்தரும் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்காம இருக்கிறதுக்காக SSH ஹைபன் கீஜர் அது என்ன பண்ணுவோம் நம்ம ஹோம் டைரக்டரியில .rsa ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் அதுல பிரைவேட் கீ பப்ளிக் கீ ஆத்தரைஸ்டு லிஸ்ட்னு மூணு இருக்கும் ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கிளஸ்டர்ல 50 கம்ப்யூட்டர் இருக்குன்னா 50 கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த பப்ளிக் கீயை எடுத்து அந்த ஆத்தரைஸ்டு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்டா போட்டுக்கணும் ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்புறம் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க .bash rc ஃபைல போயிட்டு ஹடுப் ஹோம் டைரக்டரி பார்த்து இதை ரெண்டையும் நீங்க வந்து செட் பண்றீங்க இது அடுத்த ஸ்டெப் அடுத்து நம்மளோட ஹோஸ்ட் ஃபைல போயிட்டு எத்தனை கம்ப்யூட்டர் கிளஸ்டர்ல இருக்கோ அத்தனை கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் பிளஸ் அந்த கம்ப்யூட்டர் நேம் இதெல்லாம் கிளஸ்டர் ஃபைல ஹோஸ்ட் ஃபைல் அப்டேட் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே அந்த லிங்க்ல போட்டிருக்கேன் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சும்மா நான் வாயில வந்து அறிமுகத்துக்காக வந்து நான் சொல்றேன் இணைப்புல வந்து நீங்க பாக்கலாம் அதுக்கப்புறம் என்னது ஹோஸ்ட் ஃபைல் அப்டேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு 4 கான்ஃபிக் ஃபைல்ஸ் இருக்கு அது வந்து hadoop env.config இதெல்லாம் வந்து நீங்க டைரக்டரியில வந்து டவுன்லோட் பண்ணீங்கல்ல அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா hadoop environment அதுக்கப்புறம் coresite.xml mapred.xml hdfs.xml இந்த எல்லாம் வந்து ஒரு சில இதை வந்து மாற்றம் பண்ண போதும் ஏதோ வந்து டேட்டா நோடா சேவ் பண்ண போறோம் ஏதோ மாஸ்டர் நோடா வைக்க போறோம் எதுக்கு எந்த எந்த ஹோஸ்டல வந்து நாங்க மேப்ரெடியூஸ் ஜாப்ஸ் மட்டும் ரன் பண்ண போறோம் எந்த ஹோஸ்டல் வந்து பேக்கப்பா வைக்க போறோம் இந்த செட்டப்ல எங்கெங்க என்னென்ன பண்ணுங்கிறது இணையத்துல இருக்கு அதை எடுத்து நீங்க அப்படியே செட் பண்றீங்க அதுக்கப்புறமா டேட்டா நோடு மாஸ்டர் நோடு ரெண்டு கிரியேட் பண்ணி அதை ஃபார்மட் பண்ணி முடிச்சுட்டு ஹடூப் நினைச்சீங்கன்னா ஹடூப் உங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆகிடும் ஸோ ஹடூப்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம லினக்ஸ் கம்ப்யூட்டர் மேல ரூட்டுங்கிறது ஒரு டைரக்டரி அதே மாதிரி ஹடூப் என்விரான்மெண்ட்ல ரூட் அதுக்குள்ள இருக்கிற ஃபைல உருவாக்குறது எல்லாமே லினக்ஸ் கமாண்ட் அதுக்கு முன்னாடி ஹடூப் எஃப்எஸ் அப்படின்னு போனவங்கதான் ஸோ இப்போ ரூட் குள்ள இருக்கிற ஃபைல் என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஹடூப் எஃப்எஸ் ஹைபன் எல்எஸ் ரூட்னு போட்டீங்கன்னா அதுக்குள்ள இருந்து வந்துடும் அங்க ஒரு டைரக்டரி உருவாக்க போறீங்கன்னா ஹடூப் எஃப்எஸ் ஹைபன் எம்கேடிஏஆர் ரூட்டு பக்கத்துல ஒரு டைரக்டரி ஸோ அதுக்குள்ள நீங்க ஃபைல்ஸ் போட்டுக்கலாம் அதை ரிமூவ் பண்றது ஆர்எம்ஆர் ஆர்எம்டிஏஆர் எல்லாமே லினக்ஸ் கமாண்ட் தான் அதுக்கு முன்னாடி ஹடூப் எஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்டை மட்டும் நீங்க வந்து சேர்க்கறீங்க ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்எஸ் நிறுவியாச்சு அடுத்து வந்து மேப் ரெடியூஸ் மேப் ரெடியூஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபைலில் ஒரு வார்த்தை எத்தனை வார்த்தை இருக்கு அப்படிங்கிறதுக்கான மேப் ரெடியூஸ் கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இதை தான் ஹடூப் ஹைஃபன் ஜாரு இப்போ நீங்கள் ஹெச்டிஎஃப்எஸ் டவுன்லோட் பண்ணிக்கல அதுக்குள்ள வந்து ஷேருக்குள்ள ஹடூப்புங்கிற ஃபோல்டருக்குள்ள ஹடூப் மேப் ரெடியூஸ் எக்ஸாம்பிள் .jar ஒரு ஃபைல் இருக்கு இது வந்து ஆல்ரெடி பில்ட் இன் தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஸோ அந்த லொக்கேஷன் அந்த கமெண்ட் கொடுத்துட்டு இன்புட் லொகேஷன் அவுட்புட் லொகேஷன் பார்த்து இன்புட் லொகேஷன் அந்த ஸ்லாஷ் ஹடூப் ஃபோல்டரோட பார்த்து அவுட்புட்டோ அந்த ஸ்லாஷ் நம்ம ஏதாச்சும் பார்த்து டைரக்டரியை வந்து ஹடூப்போட ரூட்ல கிரியேட் பண்ணிட்டு அந்த டைரக்டரியை கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அந்த இஸ்ங்கிற வார்த்தையை மட்டும் கண்டுபிடிங்கன்னா கோட்ஸ்குள்ள இஸ் அதோட பேட்டர்ன் ஸ்டார் அதை வந்து கண்டுபிடிங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படி தான் வந்து நீங்க ஒரு மேப் ரெடியூஸ் ப்ரோக்ராமை இயக்கணும் ஏற்கனவே எழுதியிருக்காங்க அதை வந்து நீங்க இயக்கி பார்க்கறதுக்கான கமாண்ட் இதுதான் இப்போ நானே ஒரு மேப் ரெடியூஸ் ப்ரோக்ராம் எழுத போறேன் அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க பைத்தான் லாங்குவேஜ்ல நான் எழுதி காமிச்சிருக்கேன் அதை வந்து மேப்பர்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பேன் ரெடியூசர்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பேன் அதுக்கு என்ன பண்ண ஒரு சின்ன டாக்குமெண்ட் .txt ஃபைல்ல கொஞ்சம் வார்த்தைகளை போட்டுட்டு அதை வந்து ஹடூப்போட ரூட் டைரக்டரியில போட்டேன் ஸோ ஹடூப் எஃப்எஸ் ஹைஃபன் கேட் ஹடூப் அதாவது புட்டு ஹடூப் எஃப்எஸ் ஹைஃபன் புட்டு ஹடூப் எஃப்எஸ் ஹைஃபன் காப்பி ஃப்ரம் லோக்கல் இதெல்லாம் வந்து அதோட கமாண்ட்ஸ் டைரக்டரிக்குள்ள நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க ஃபைல போறதுக்கான கமாண்ட்ஸ் அதை போட்டு முடிச்சப்பறம் இப்போ அதுல ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை முறை இடம் பெற்றிருக்கு ஸோ இப்போ திஸ் இஸ் அ காஞ்சி மை பிளேசஸ் காஞ்சிபுரம் 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 எத்தனை வந்திருக்கு மை எத்தனை வந்திருக்கு திஸ் எத்தனை வந்திருக்கு இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து மேப்பர் அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் என்னன்னா இப்போ அதுக்கான கமெண்ட் நான் சொல்றேன் இதே மாதிரி ஹடூப் ஹைஃபன் ஜார் இப்போ நாமளே எழுதுற மேப் ரெடியூஸ் ப்ரோக்ராம் வந்து நீங்க ரன் பண்ண போறீங்கன்னா ஹடூப் ஸ்ட்ரீமிங்னு ஒரு ஜார் ஃபைல் இருக்கும் அந்த ஃபைல் வந்து ஹடூப்புள்ள டூல்ஸ்க்குள்ள ஒரு ஹடூப் ஸ்ட்ரீமிங் .jar இருக்கும் அதை ஒரு லொக்கேஷனோட போட்டுட்டு ஹைஃபன் ஃபைல ஹைஃபன் மேப்பர்ல நான் எழுதுற மேப்பர் ப்ரோக்ராம் ஹைஃபன் ஃபைல் ஹைஃபன் ரெடியூசர்ல நான் எழுதுற ரெடியூசர் ப்ரோக்ராம் மேப்பர்ல என்ன பண்ணிருக்கேன் அந்த அந்த இதுக்குள்ள இருக்கிற லைன்ஸ் எல்லாம் எடு அதை வேர்ட்ஸ் ஆஃப் பிரி லைன்ஸ் டாட் ஸ்பிரிட் வேர்ட்ஸ் குள்ள வச்சுப்பேன் அந்த வேர்ட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொன்றையும் நான் ரவுண்ட் அவுட் பண்ணி ஸோ ஃபார் ஐ இன் வேர்ட்ஸ் போட்டு ஐ கமா ஸ்லாஷ் டி அதாவது ஒரு டேப் விட்டு பக்கத்துல ஒன்றுன்னு போறேன் ஸோ மேப்பரோட அவுட்புட் எப்படியா இருக்கும் ஒரு ஃபைல இருக்க ஒரு வார்த்தை அது பக்கத்துல ஒன்று அடுத்த வார்த்தை பக்கத்துல ஒன்று அடுத்த வார்த்தை பக்கத்துல ஒன்று எல்லா வார்த்தைக்கு பக்கத்துல இதெல்லாம் ஒன்று 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 தான் செஞ்சுட்டு வரேன் இதுதான் மேப்பர் ஸோ ரெடியூசர்ல என்ன பண்றேன் இந்த அவுட்புட் தான் ரெடியூசருக்கு இன்புட் ஆகும் ஸோ கீ வேல்யூ பேஸ் தான் மாத்திரதான் வந்து மேப்பர்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து இந்த மாதிரி தான் கீ வேல்யூ பேர்ஸ் ரெண்டே ரெண்டு இணைகளாக தான் இருக்கும் ஸோ ஒரு வார்த்தை அது பக்கத்தில் ஒன்று இதோட அவுட் புட் தான் வந்து ரெடியூசர் போகுது ரெடியூசர் என்ன பண்ணுறது அந்த ஸ்லாஷ் டீயை வச்சு பிரித்து முதல்ல இருக்க வார்த்தையை மட்டும் எடுக்கும் ஒரு வார்த்தை பக்கத்தில் ஒன்றுனா அந்த வார்த்தையை மட்டும் எடுக்கிறதுக்கு லைன் டாட் ஸ்பிளிட் ஸ்லாஷ் டி ஆஃப் ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை மட்டும் வரும் அப்புறம் ஒரு எம்டி டிக்ஷனரி வச்சுப்பேன் இந்த வார்த்தை டிக்ஷனரியில் இல்லைன்னா போட்டு அது பக்கத்தில் ஒன்று போடு ஏற்கனவே இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் இருக்க கவுண்டை மட்டும் ப்ளஸ் பண்ணுறேன் ரெண்டுன்னு மாற்று ஸோ அப்புறம் அந்த டிக்ஷனரிக்கு ஒரு ஃபார் குரூப் வச்சு ஃபார் பிரிண்ட் வந்து ஐ அண்ட் வேர்ட் கவுண்ட் ஆஃப் ஐனா அந்த டிக்ஷனரி ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை எடுத்துடலாம் ரெண்டா நூறு வார்த்தை மூணு தரமா நூறு வார்த்தை பத்து தரமா இந்த லிஸ்ட் வந்து நீங்க எடுத்துடலாம் ஸோ இப்படிதான் நீங்களே எழுதுற மேப் ரெடியூஸ் ப்ரோக்ராம உங்களால ஏற்க முடியும் இது எதுக்கு நான் வந்து ரெண்டு ப்ரோக்ராமா எழுதியிருக்கேன் மேப் ரெடியூசர்னு சொல்லிட்டு எதுக்கு நான் ரெண்டு ப்ரோக்ராமா எழுதியிருக்கேன்னா
இப்போ இதுதான் வந்து கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து மேப் ரெடியூஸ்னா என்ன வந்து, அப்புறம் ஃபஸ்ட்டு கும்பலாக பிரி, அதுக்கப்புறம் கணக்கு பண்ணுவோம். நம்ம தான் சொல்லலாம், ஃபஸ்ட்டு கும்பலாக பிரிச்சிடும், அதுக்கப்புறம் உடனே ஒரு கும்பலே எப்படி இருக்குன்னு கணக்கு பண்ணுவோம். இப்போ சின்ன வயசில் பள்ளி மிட்டாய் இதெல்லாம் வந்து நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நிறைய பச்சை மஞ்சள் சோப்பு வெள்ளை அப்படின்னு நிறைய கலந்த பள்ளி மிட்டாய் எல்லாம் இருக்கும். எனக்கு மஞ்சள் கலர் எத்தனை வேணும்னா எல்லா கும்பல் வந்து போய் ஸ்ட்ரைட்டாக மஞ்சள் மட்டும் பொறுக்கி ஒன்று ரெண்டு மூணு நாள் எடுத்தால் அது கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், மஞ்சள் கலர்லாம் சேர்த்துருப்பேன், ப்ளூ கலர்லாம் சேர்ப்பேன், ரெட்டு கலர்லாம் சேர்ப்பேன், ஒயிட் கலர்லாம் சேர்ப்பேன். அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு குரூப் கட்டியும் போயிட்டு நான் எத்தனை இருக்கு ஃபர்ஸ்ட்டு ரிலேட்டட் என்ன தேவையோ அதெல்லாம் கும்பல் கும்பலாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ஒன்றா கணக்கு பண்ணி சொல்லுது. ஸோ இதுதான் வந்து மேப் ப்ரொடியூசர். ஸோ இப்போ ஹடு பார்த்தாச்சு, மேப் ப்ரொடியூசர் பார்த்தாச்சு, இது ரெண்டு தான் வந்து ஹடுப்போட வெர்ஷன் ஒன்ல வெளியிட்டாங்க. வெர்ஷன் டூல என்ன வந்துச்சு, அந்த மாதிரி ஃபைவ் ஸ்டோர்ஸ் ஹடு டிஸ்ட்ரிபியூட்டர் சைஸ் வந்துச்சு ஹெச் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஷன் டூல வந்துச்சு. ஹெச் பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹடு டேட்டா பேஸ் தான். இப்போ இதில் எல்லாமே வந்து ஒரு டாட் டிஎக்ஸ்டி ஃபைலாக சேவாது. இப்போ நடுவில் ஒரு லைனை வந்து நான் நீக்கணும், நடுவில் ஒரு லைனை நான் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ளே போய் நான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதே ஒரு டேட்டா பேஸாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு தான் வந்து செகண்ட் கொஷனில் ஹெச் பேஸ் அப்படின்னாங்க. ஸோ இப்போ இன்பிட்வீனில் ஒரு டேபிள் ஃபார்மேட் இருந்தால் நீங்கள் போடலாம் எடுக்கலாம், அதுவும் வந்து ஸ்ட்ரக்சர் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா தான். அதுக்கப்புறம் அந்த மேப் ப்ரொடியூசர் பதில் வந்து யான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு யான் அப்படிங்கிறது எட் அனதர் ரிசோர்ஸ் நெகோஷியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படின்னா இப்போ மேப் ரெடியூஸ் ஜாப்ஸ் ரெண்டாயிட்டே இருக்கனா கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் இது மொத்தமாக. கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட் எந்த கிளஸ்டரில் ஜாப்ஸ் வந்து முடிய போகுது, ஸோ கம்மியாக இருக்காது, ஒர்க்லோட் கம்மியாக இருந்தால் இங்கேருந்து எடுத்து அனுப்புறது, ஸோ சிக்னல் கொடுக்குறது, ஜாப் முடிஞ்சிச்சுனா சிக்னலை வாங்கிக்கிறது, உனக்கு ஜாப் முடிஞ்சிச்சா நான் இன்னொரு ஜாப் அனுப்புகிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறது தான் வந்து யான் எட் அனதர் ரிசோர்ஸ் நெகோஷியேட்டர். ஸோ இப்போ வந்து ஹெச்பிஎஃப்எஸ், மேப் ரெடியூஸு, யானு, ஹெச்பேஸு, இப்போ வந்து நம்ம பிக்கு ஹைலாம் பார்க்கலாம். இதில் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக். ஸோ இப்போ மேப் ப்ரொடியூசர் ப்ரோக்ராமில் நீங்கள் பிக் ஸ்கிரிப்ட் எழுதுனாலும் வந்து ஜாவா தெரிஞ்சவங்க, பைத்தான் தெரிஞ்சவங்க உள்ள ஒரு கோட் எழுதாங்களா, அது மாதிரி ஒரு எஸ்கியூஎல் தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து மேப் ப்ரொடியூசர் ஜாப் எழுதலாம். அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது தான் பிக், ஹைவு. ஸோ இப்போ பிக் பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, பிக்கு இதே மாதிரி தான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த பேஷ் ஆர்சி ஃபைலில் அப்லோட் பண்ணுறீங்க, அப்புறம் பிக்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிரண்ட் அப்படின்னு ஒரு ஷெல் வரும். அதே நான் கீழே அந்த இணைப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜிஆர்யூஐடி கிரண்ட் ஷெல் வந்துச்சுன்னா பிக் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள இருக்கிறதா நீங்கள் எப்படி பிக்குள்ளே மாற்றுறது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரிலேஷன்ஸ் தான். இப்போ ஏ ஈக்குவல் டு லோடு அந்த டெக்ஸ்ட் ஃபைல் லொக்கேஷன், யூசிங் பிக்ஸ் பிக்ல யூசிங் பிக் ஸ்டோரேஜ் செமிகோலன் சொல்லிட்டு ஒரு கமாண்ட் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ ஏ அப்படிங்கிற ரிலேஷனில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்க எல்லாமே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அது ஸ்டோர் ஆயிருக்கா நீங்கள் பார்க்கணும்னா இதில் வந்து பிக்கோட கமெண்ட்ஸ். இப்போ டம்ப் ஏ டியூஎம்பி ஏன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஏக்குள்ள இருக்க ரிலேஷன்ஸ் வந்து இப்போ இந்த டாட் டிஎக்ஸ்டி இருக்கிற ரிலேஷன்ஸ் வந்து அழகாக ஒரு வடிவில் வந்து வெளிவரும். அந்த வடிவத்தை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கிரண்ட் ஷெல்ல நீங்கள் எழுதுகிற ஒரு ஒரு வார்த்தையும் வந்து பிக் லாட்டின் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த பிக் லாட்டின் ஸ்டேட்மெண்ட்டே ஒரு டாட் டிஎக்ஸ்டி ஃபைலில் எழுதி இதே மாதிரி ஏ ஈக்குவல் டு லோட் டெக்ஸ்ட் ஃபைல், அதுக்கப்புறம் டம்ப் ஏன்னு கொடுத்துட்டு அது டாட் பிஐஜின்னு சேவ் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து பிக் ப்ரோக்ராம். இப்போ நான் சொன்னது வந்து கிரண்ட் ஷெல்ல பண்ணிங்கன்னா பிக் லாட்டின் ஸ்டேட்மெண்ட், அதில் பண்ணிங்கன்னா பிக் ப்ரோக்ராம். அப்புறம் பிக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் போது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரெண்டு விதமாக எடுக்கலாம், பிக் ஹைபர்டெக்ஸ்ட் லோக்கல் மோட்லேயும் இயக்கலாம், மேப் ப்ரொடியூஸ் மோட்லேயும் இயக்கலாம். பிக்குன்னு போட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டாக மேப் ப்ரொடியூஸ் மோட்ல கிரண்ட் ஷெல் உருவாகும். அப்போ வந்து உங்கள் லோக்கல் ஃபைல் சிஸ்டம்லாம் நீங்கள் அணுக முடியாது. பிக் ஹைபர்டெக்ஸ்ட் லோக்கல்னு போட்டிங்கன்னா உங்கள் லோக்கல் ஃபைல் சிஸ்டம் எடுத்து நீங்கள் இந்த பிக் லாட்டின் ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு ஜாயின்ஸ்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஃபைலை வந்து ஒரு ரிலேஷனில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு லோடு, அந்த ரிலேஷனை வந்து ஹெச்டிஎஃப்எஸ்ல ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரு, இப்போ டம்ப் மாதிரியே டிஸ்கிரைபு இல்லஸ்ட்ரேட்டு அந்த மாதிரி நிறைய ஆப்பரேட்டர்ஸ்லாம் இருக்குது பிக்கில், அதை பற்றிலாம் வந்து நான் எழுதியிருப்பேன். ஸோ இப்போ பிக்கை பற்றி மேஜராக நான் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி தான். அப்புறம் பிக்கில் வந்து தகவல்கள் எப்படி ஸ்டோர் ஆகுது, இப்போ ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்களேன், காலம்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே டேட்டா சொல்லுவோம், ரோன் சொல்லுவோம், காலம் சொல்லுவோம். பிக்கில் அதுக்குள்ள என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ என்னோட பேர் வயசு அப்படின்னு சொல்லிட்டுனா இப்போ நித்யா 30 அப்படிங்கிறது வந்து ஆட்டம் ஆட்டம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நித்யா 30 ஒரு ப்ராக்கெட், அதுக்கு பக்கத்தில் மாலத்தி 32. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டப்பல்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து இப்போ ப்ராக்கெட்ஸ் இருக்கும். ஸோ நித்யா 30, ஒரு பொண்ணோட பேர் வயசு, இன்னொரு பொண்ணோட பேர் வயசு பதவி, பேர் வயசு பதவி ஊர். இப்போ டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது இருக்கும், அது இல்லாத இடத்துல நீங்கள் நல்லுன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இதில் அப்படி இல்லை, ஒரு டப்பில் ரெண்டு வேல்யூ, இன்னொரு டப்பில் மூணு வேல்யூ, இன்னொரு டப்பில் அஞ்சு வேல்யூ, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த டப்பிலெல்லாம் சேர்ந்து தான் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இந்த பூக்கொடை ப்ராக்கெட்டுன்னு ஃப்ளவர் பேசஸ் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கும். ஸோ ஒரு வேல்யூ வந்து ஆட்டம், ரிலேட்டட் வேல்யூஸ்லாம் டப்பில், மொத்தமாக சேர்ந்தது பேக்ஸ். ஸோ அந்த பேக்ஸ்க்குள்ளே இன்னொரு பேக் வரலாம், அது வந்து இன்னர் பேக்னு சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து ஒரு ரிலேஷனில் நீங்கள் ஃபைலை ஸ்டோர் பண்ணிணா இந்த ஃபார்மெட்டில் தான் வெளியில் வரும். இப்போ இதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்படிலாம் சொல்லலாம், இந்த மாதிரி தான் சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து மேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேப்ஸ்லாம் என்னென்னா இப்போ நித்யா 30 காஞ்சிபுரம், அது பதிலாக நேம் ஹேஷ் நித்யா, ஏஜ் ஹேஷ் 30, பிளேஸ் அவங்களோட பர்த் பிளேஸ் ஹேஷ் காஞ்சிபுரம். ஸோ இந்த மாதிரி போகிறதா வந்து மேப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபைஃபர் மேப் எப்படி இருக்குன்னா இப்போ சதுரத்தை ரெண்டாம் வேணும் ஒரு அடைப்புக்குரிய வருது, அந்த அடைப்புக்குரியில் இருக்கிறது மேப், சர்க்கிள் ரெண்டாம் வேணும் ஒரு அடைப்புக்குரிய வருது அது வந்து டப்பிள், ப்ளஸ் பூக்குடைக்குள்ளே இருக்கிறது பேக்ஸ். ஸோ இந்த பிக்கு பற்றி பேசும்போது நீங்கள் இதை
உங்களுக்கு வந்து திக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஒரு கடுப்புன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் பண்ணீங்கன்னா இந்த பேசிக்கா இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு. ஸோ இது பேர் என்ன, இது பேர் என்ன, இது பேர் என்ன, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ திக்கு பத்தி நீங்க பாத்துருக்கீங்க. இப்ப ஹைவ், ஹைவுங்கிறதுனா பியூர்லி ஃபார் அனாலிட்டிக்கல் பர்பசஸ், ஒரு ஆய்வுக்காக நீங்க எடுக்கலாம். அனாலிட்டிக்கல் என்ன சொல்றதுன்னா, இப்ப ஈடிஎல் டேட்டா வரைசிங்க வேலை பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்ஃபர் நோட், ஆன்லைன் டிரான்சாக்ஷனல் டேட்டா பேஸ், அனாலிட்டிக்கல் டேட்டா பேஸ். இப்ப பேங்க்ல போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிக்கணும்னா ஸ்ட்ரைட் ஆஃப் வந்து டிரான்சாக்ஷன் டேட்டா பேஸ். இதை வச்சு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னா அந்த ரிலேஷன்ல நீங்க கை வைக்க மாட்டீங்க, டிரான்சாக்ஷன் டேட்டா பேஸ் கை வைக்க மாட்டீங்க, அதுக்கு ஒரு அனாலிட்டிக்கல் எடுப்பீங்க. ஸோ அதுதான் வந்து அந்த அனாலிட்டிக்கல் டேட்டா பேஸ், அங்கே தான் நீங்க எடுப்பீங்க. அந்த மாதிரி இப்போ பிக்க பொறுத்த வரைக்கும் இந்த சயின்டிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் தான் வந்து பிக்கை யூஸ் பண்ணிக்காங்க. இதை டேட்டா வேரசிங்ல இருக்கவங்க, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் துறையில இருக்கவங்க, அவங்கலாம் வந்து ஹைவா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிக்கும் ஹைவுக்கும் மேஜரா சேம் தான், ஆனால் இது பியூர்லி ஃபார் அனாலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹைவுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க, ஹைவில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா. பிக்ல என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா சொல்லுவாங்க, ஒரு டப்புல ஒரு டப்புல இந்த டேக் எப்படின்னா சொல்லுவாங்க. ஹைவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹடூப்ல ஒரு டாட் டிஎக்ஸ்டி லொகேஷன் இருந்தாலும் அந்த ஹைவில ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி லோட் பண்ணிங்கன்னா அது அந்த டேபிள் ஃபார்மெட் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் டேட்டாவாக தான் இருக்கும். ஹடூப்ல ஹைவில இருக்கிற டேபிளுக்கு வந்து மெட்டா டேட்டா ஸ்டோர் பண்றதுனால நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் வந்து சூஸ் பண்ணுவோம், டெர்பி, மைஎஸ்கியூ அந்த மாதிரி ஏதாச்சும் சூஸ் பண்ணலாம். ஹை கூடவே அது வந்து டெர்பி, அது வந்து சிங்கிள் யூசர் தான் ஆதரிக்கும். பட் மைஎஸ்கியூ வந்து மல்டிபிள் யூசரா ஆதரிக்கும், பல்வேறு பயனர்களை ஆதரிக்கிறதுனால வந்து மைஎஸ்கியூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹைவை இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன, அதேதான் அதுக்கான லொகேஷன்ல டபிள்யூ கேட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்க, யூசர் லோக்கல்ல போறீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மைஎஸ்கியூஎல் சர்வரை இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மைஎஸ்கியூஎல் ஹைஃபன் ஜாவான் இருக்கும், இது வந்து மைஎஸ்கியூஎல் கனெக்ட் ஜார் ஃபைல வந்து ஜாவா ஃபோல்டர்ல உருவாக்கும். அப்போ வந்து ஹைவ் கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைவ் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா, அதுல வந்து ஹைவ் கோர் ஒன்று இருக்கும், அங்கே போயிட்டு ஒரு சாஃப்ட் லிங்க் ஒன்று உருவாக்கிங்க. ஸோ இப்போ ஹைவுக்கும் மைஎஸ்கியூஎலுக்கும் ஒரு இணைப்பு ஏற்படுத்துறதுக்கான சாஃப்ட் லிங்க் உருவாக்கியாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்றீங்க, ஹைவ் சைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அந்த ஹைவ் சைட்டுக்குள்ளே போயிட்டு மைஎஸ்கியூஎல் சர்வர் உருவாக்கும் போது யூஸ் பண்ண யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த ஹைவ் சைட்டில் போட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கீமா டூல் ஒன்று இருக்கு, ஸ்கீமா டூல் அந்த இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் கீழே ஹைவில் கொடுத்துருக்கேன். ஸ்கீமா டூல் ஹைஃபன் இனி ஸ்கீமா டைப் டிவி அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஒரு செகண்ட், ஹைவ் ஷெல் வந்து உருவாகும். ஸோ இப்போ ஹைவ் உருவானதுக்கப்புறம் ஹைவில் நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம், நீங்கள் டேட்டாவே பண்ணலாம். இப்போ கிரியேட் ஸ்கீமான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமா, எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கொடுக்குறீங்க, அந்த டேட்டா கிரியேட் டேட்டா பேஸ் சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் எக்ஸாம்பிள், அதுக்குள்ள ஒரு டேபிளை உருவாக்கிட்டு அதுக்குள்ள லோட் ஃப்ரம் இன் ஃபைல். ஸோ இப்போ நீங்கள் டேட்டா பேஸ் உருவாக்கின உடனே ஹைப்புள்ள போனோடனே அது வந்து ஒரு நீங்கள் எஸ்கியூஆர் கமெண்டாக பார்க்கலாம். கிரியேட் டேட்டா பேஸ் போட்டு எக்ஸாம்பிள் உருவாக்கிங்கன்னா உடனே அந்த ஹடூப் லொகேஷனுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஹடூப்ல அந்த ஹடூப் ஹை சைட்டில் சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், அதில் வந்து ஸ்லாஷ் ஹைவு அந்த ஹடூப்ல ஸ்லாஷ் வேரோஸ்னு ஒரு ஃபோல்டர் அதுவே கிரியேட் பண்ணிவிடும். ஹைவே கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரோஸ்குள்ள ஹைவில் நம்ம உருவாக்கின ஸ்கீமாவை அங்கே கொண்டு போய் போடும். ஹைவில் நம்ம உருவாக்க போகிற டேபிள்குள்ளே போட வேண்டிய டேட்டாவை ஹைவில் இருந்த ஹடுப்லேருந்து தான் இருக்கும் அந்த ஹைவ். ஸோ நான் என்னோட ஒரு டெக்ஸ்ட் ஃபைல ஹடுப்பில் போட்டு வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஒரு இதுக்குள்ளே வந்து நான் லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் டேபிள், டேபிள் கிரியேஷனில் வந்து ஹைவை பொறுத்தவரைக்கும் இன்டர்னல் டேபிள் எக்ஸ்டர்னல் டேபிள்னு ரெண்டு இருக்கு. ஸோ இன்டர்னல் டேபிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஆன் ஸ்கீமா, எக்ஸ்டர்னல் டேபிளை ஸ்கீமா ஆன் டேட்டா அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ ஒரு டேபிளை உருவாக்குறேன், அந்த டேபிள்குள்ள அவங்க ஸ்கீமா ஒரு ஸ்கீமா யூஸ் பண்ணிட்டு யூஸ் ஸ்கீமான்னு போட்டு லோட் டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோட் டேட்டா இன் ஃபைல் அந்த பாத் லொகேஷன், ஹடூப்போட பாத் லொகேஷன் எந்த ஹோஸ்ட் இருக்கோ அந்த ஹோஸ்டோட பாத் லொகேஷன், அதுக்கப்புறம் அதை எப்படி சேவ் பண்ணும் அந்த ஒரு சில கமெண்ட் நீட்டாக கமெண்ட் அதை போட்டதுக்கப்புறமா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு சொல்லிட்டு ஹைலே ஹை ஷெல்லே கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் தான் வரும். இது வந்து ஹடூப்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமாக்குள்ள ஒரு டேபிள் கிரியேட் ஆகும், அந்த டேபிள்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டாட் டிஎக்ஸ்டி ஃபைலாக தான் இருக்கும். ஹடூப்ல பார்த்தீங்கன்னா டாட் டிஎக்ஸ்டி இருக்கிறது, ஹைவில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டேட்டா ஆன் ஸ்கீமான்னு சொல்கிறாங்க. அது வந்து இன்டர்னல் டேபிள், இன்னொரு வகையான டேபிள் எக்ஸ்டர்னல் டேபிள், அதுதான் வந்து ஸ்கீமா ஆன் டேட்டா. ஸோ டேபிளை உருவாக்கும் போது நீங்கள் ஒரு ஸ்கீமா கொண்டு உருவாக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஹைவில் ஹடூப்பில் ஒரு லொக்கேஷனே இல்லைனாலுமே ஹைவில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது கிரியேட் எக்ஸ்டர்னல் டேபிள்னு போட்டு லொக்கேஷனும் நீங்கள் கொடுத்துடணும். அது இல்லாத லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா ஹடூப்பில் போய்ட்டு அந்த லொக்கேஷனை உருவாக்கி அந்த இடத்துக்குள்ள ஒரு டேபிளை போடும். ஸோ ஹைவை பற்றி பேசும்போது நீங்கள் ரெண்டு விஷயம் பேசலாம், அந்த ஸ்கீமா டேட்டா, டேட்டா ஸ்கீமா, கிரியேட் இன்டர்னல் டேபிள், எக்ஸ்டர்னல் டேபிள். ஸோ இதெல்லாம் ஹைவ். அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிஷன்ஸ், பக்கெட்ஸ், அப்புறம் வியூ கிரியேட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம நான் எடுக்கணும். பார்ட்டிஷன்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய காலம்ஸ் இருக்க ஒரு டேபிள் வந்து குட்டி தேவையான காலம்ஸ் போட்டு வச்சு ஒரு பார்ட்டிஷனாக பிரிச்சிக்கலாம். ஸோ அதையும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பிரிக்கணும், சைஸ் லெவலில் பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பக்கெட்ஸாக பிரிச்சிக்கலாம். வியூனா ஹைவில் கிரியேட் பண்ணுற மாதிரி வியூ. அப்புறம் வந்துட்டு இண்டெக்ஸ், பிட்மேப் இண்டெக்ஸ், காம்பாக்ட் இண்டெக்ஸ், ரெண்டு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ கீ வேல்யூ நம்ம ஒரு விஷயம் தேடும் போது கீ வேல்யூ பேசாக சேர்ந்து காம்பாக்ட், பிட்மேப்னா அந்த இமேஜஸாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அது வந்து பிட்மேப் இண்டெக்ஸ். ஸோ ஹைவை பற்றி பேசும்போது இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைவும் வந்து முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க. ஸோ மாவுட்லாம் என்னென்னா அதெல்லாம் வந்துட்டு நான் கமெண்ட்ஸ் அவங்களை எக்ஸிபிட் பண்ணி
பண்ணி காட்டல பட் நான் சில கருவிகளை பத்தி நான் வாயில சொல்றேன். மாவுட்டுங்கிறது மெஷின் லேர்னிங் அல்காரிதம். ஹடூப்ல வந்து நிறைய ஃபைல் சிஸ்டம்ஸ் டேட்டா வந்து அதை வச்சு அதுவே ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கும். இப்போ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இந்த டேட்ல எவ்வளவு டிரான்சாக்ஷன் இல்ல இந்த அமௌண்ட் எவ்வளவு அந்த மாதிரி அதுவே ஒரு டேட்டா வச்சு ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சு ஒரு அல்காரிதம் கொடுத்து நமக்கு உதவுறது பேரு மா அவுட் மா அவுட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம். இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுரோன்னு சொல்லிட்டு ஒரு கருவி இருக்கும். அவுரோங்கிறது வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட். அது வந்து டேட்டா சீரியலைசேஷன் சொல்லுவாங்க. டேட்டா சீரியலைசேஷனா ஒரு பெரிய லார்ஜ் டேட்டா சோர்ஸ் வந்து டேட்டா வந்துட்டே போகும். இந்த ஜேசன் பைனரி ஃபார்மேட்டா வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தகவல்களை நீங்க டாட் டிஎக்ஸ்டியா மாதிரி ஹடூப்ல அந்த கிளஸ்டர்ல விட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இப்போ 1 TB வருதுனா அது வந்து 2 TB மாத்தும். அதே வந்து அவுரோன்னு ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கு. அந்த அவுரோ ஃபைல் ஃபார்மேட்னா அது வந்து பாதியா குறைக்கும் 500 MB. ஸோ அவுரோங்கிறது வந்து ரெண்டு ஃபைல் ஃபார்மேட்டை கொடுக்கும், கம்ப்ரெசபிள் அண்ட் ஸ்பிளிட்டபிள். ஸோ கம்ப்ரஸ் பண்ணி ஸ்பிட் பண்ணி இதுதான் வந்து டார் ஜிப்லாம் செய்யுதுன்னு கேட்கலாம். அதெல்லாம் வந்து வெறும் லோக்கல் மிஷின்ல வந்து செய்யறதுதான் வந்து. இப்போ இதை நீங்க கிளஸ்டர்ல போட்டீங்கன்னா அது வந்து டேட்டா லாஸ் நிறைய நிகழ வந்து வாய்ப்பு இருக்குது, தகவல் இழப்பு நிகழத்துக்கு வாய்ப்பு இருக்குனால இந்த அவுரோ ஃபைல் ஃபார்மேட்ல போட்டீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி சேஃபா இருக்கும். ஸோ கம்ப்ரெசபிள் அண்ட் ஸ்பிளிட்டபிள் அவுரோ பத்தி பேசும்போது இது. அதுக்கப்புறமா ஸ்கூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்கூப் அப்படின்னா எஸ்கியூஎல் பிளஸ் ஹடூப். இப்போ வந்து டேட்டா வேரோசிங் வரையில இருக்கவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா பேஸ் வச்சு நிறைய செட்டப் வச்சிருப்பாங்க. இப்போ திடீர்னு ஹடூப்புக்கு மாறுன்னு சொன்னா அதை அப்படியே மொத்தமா டிமாலிஷ் பண்ணிட்டு அந்த டாட் டிஎக்ஸ்டி ஃபைல வந்து ஹடூப்ல போனா அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கிறது வந்து ஹடூப்புக்கு எப்படி மாறது, ஹடூப்ல ஆல்ரெடி ஒன்று இருக்குன்னா திடீர் டேட்டா வேரோசிங் தேவைன்னா அது எப்படி கொடுக்குது. ஸோ எஸ்கியூஎல் பிளஸ் ஹடூப் டேட்டா வேரோசிங் இது வந்து ஆரக்கிள், மைஎஸ்கியூஎல், போஸ்ட்ரி, அப்புறம் டெரடேட்டா இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸோட எப்படி கம்பேர் பண்ணி ஹடூப்பையும் இதையும் கம்பேர் பண்ணுறதுங்கிறது வந்து ஸ்கூப் அப்படிங்கிறது சொல்லுது. ஊசி. இப்போ இன்னும் வந்து ஒரு மூணு கருவி இருக்குது, சுக்வா, ஃப்ளூமு அண்ட் ஜூ கீப்பர். ஸோ சுக்வா ஃப்ளூம் அப்படின்னா சுக்வாலாம் வந்து லாக்ஸ் ப்ராசஸிங், டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறோம் ஹடூப்பில். நிறைய சோர்ஸஸ் வர லாக்ஸ் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, அந்த லாக்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுங்க தான் வந்து சுக்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுக்வா அப்படிங்கிற கருவியாக வந்து இருக்காங்க. அதை வந்து அதை பற்றி பேசும்போது ஏஜென்ட் கலெக்டர்னு ரெண்டு விஷயம் இருக்கும். ஏஜென்ட்டுங்கிறது எல்லா இதில் வந்து லாக்ஸ் எடுத்து எடுத்து அனுப்பும், கலெக்டருங்கிறத அதை சேர்த்து வச்சு ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமில் போடும். இது வந்து ஒரு டேட்டா பைப்லைன் மாதிரி செயல்படுது. ஸோ கலெக்ஷன், ப்ராசஸிங் இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ், இடைமுகப்பு இன்னொன்று ரெண்டு நடுவில் இடைமுகப்பு. ஸோ ஏதோ ஒன்று தவிர நினைந்தாலும் அந்த இடைமுகம் பண்ணிக்கிட்டு டேரக்டாக கனெக்ஷன் கொடுத்தோம்னா போயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸோ இன்பிட்வீனில் எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் வந்து சுக்வா ஃப்ளூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளூம் வந்து இப்போ சுக்வா வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு லாக ப்ராசஸ் பண்ணுதுன்னா ஃப்ளூம்லாம் வந்து கண்டினியூஸ் ஸ்ட்ரீமிங். இப்போ கிரெடிட் கார்டு பேச்சு நம்ம வச்சுட்டே இருக்கும், அதோட லாஸ் வந்துட்டே இருக்கும். ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லாக் வரும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக டேட்டா ஸ்ட்ரீம் பண்ணுறது வந்து அந்த சுக்வாவோட கொஞ்சம் எஃபெக்டிவ் ஃப்ளூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸூ கீப்பர், ஸூ கீப்பர் வந்து ஒன்றுமே இந்த கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு நோடு ஃபெயிலியர் ஆகுது திடீர்னு எல்லாமே தடைப்பட்டு போகணும்னா அதோட பேக்கப் நோடு எங்கே இருக்குது. ஸோ அந்த நோட டக்குனு எடுத்து அது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறது, எந்த ஒரு தவறுதலும் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து ஃபெயிலோவர் மெக்கானிசம் கூட சொல்லுவோம். ஸோ ஒன்றுத்த பிரச்சனை இன்னொன்றுல ஒர்க் லோடு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அது ஒர்க் லோடு கம்மியாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜூ கீப்பர்ங்கிறது பர்க்லாம் இது மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மொத்தமாக ஹடூப் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து ஹடூப்போட கருவி. இதெல்லாம் வந்து நிறைய கருவி, இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் இன்னும் நான் சொல்கிறேன், ஹடூப்போட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹடூப்புக்கும் ஸ்பார்க்குக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேஜர் விஷயம், இந்த ஃபாஸ்ட், பயங்கர ஃபாஸ்ட். ஹடூப்பை விட பயங்கர ஃபாஸ்ட். அது எப்படி நடக்குது அதாவது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேலபிள், ஃபிளெக்சிபிள், ஃபால்ட் டாலரன்ட், காஸ்ட் எஃபெக்டிவ் இது எல்லாமே ரெண்டுமே வந்து ஒண்ணுதான். ஸ்கேலபிள்னா என்ன, இப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் டேட்டா தான் இருந்தா 5 மெஷின், இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஸ்கேல் அப் பண்றது. நிறைய 50 மெஷின் வச்சு பண்ணிட்டு இருக்கோம், திடீர் டேட்டா குறையுதுன்னா கம்மி ஸ்கேல் அவுட் பண்றது. ஸோ ஸ்கேலபிள், ஃபிளெக்சிபிள், எல்லாரோட கான்ஃபிளிக் ஃபைலும் நம்ம கிட்ட தான் இருக்கும். ஸோ அது எப்படி வேணா நான் மாத்தி அமைக்கணும். ஸோ அது வந்து ஃபிளெக்சிபிள். காஸ்ட் எஃபெக்டிவ், ஃபால்ட் டாலரன்ட் தான் அந்த ஃபெயில் ஓவர் மெக்கானிசம். ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு பேக்கப் வச்சு ரெக்கவரி பண்ணிக்கும்.
ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ்னா ஓப்பன் சோர்ஸ். ஸோ இது எல்லாமே ஒன்றுதான். ஆனால் ஃபாஸ்ட்டுங்கிறது மட்டும் ஸ்பாட்டில் பயங்கரமாக இருக்காது. அதில் ஒரு கான்செப்ட் வந்து ஆர்டிடி, ரிசைலண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா செட்ஸ்னு சொல்கிறாங்க. அதை எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்மெமரி கிளஸ்டர் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அடுத்த பொறுத்தவரைக்கும் எல்லாமே டிஸ்கில் போகும், டிஸ்கில் வரும், நீங்கள் தேடுறது எல்லாமே டிஸ்கில் போய் தேடி எடுத்துகிட்டு வரும். இந்த நடுவில் இப்போ ரேம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை. இப்போ ரேம் இன்மெமரினா என்னன்னா, இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறீங்கன்னா டிஸ்கில் சேவ் ஆகுது. பட் அந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நோட் பக்கம் டாக்குமெண்ட் அடிக்கிறீங்கன்னா அது இன்மெமரிலேயே இருக்குது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு அதுதான் வந்து ரேம். அந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த ஹடூப் என்ன பண்ணுறதுனா அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக அந்த அனாலிட்டிகல் பர்பஸ்க்காக ஸ்பார்க் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கு தேவையான அனாலிசிஸ்க்கு தேவையான டேட்டா வந்து இன்மெமரிலேயே கொஞ்சம் வச்சுக்கும். ப்ளஸ் ரெஃபரன்சிங் டேட்டா செட்டை தான் டிஸ்கில் போய் எழுதும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹடூப் ஸ்பார்க் ரெண்டு ரன் பண்ணிங்கன்னா ஒரே டைம் தான் இருக்கும், 20 மணி நேரம்னா 20 மணி நேரம் ஆகும். ஆனால் செகண்ட் டைமில் நீங்கள் ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வந்து என்னென்ன அனாலிசிஸ் தேவையோ அதெல்லாம் இன்மெமரி வச்சுருந்தா செகண்ட் டைம் ஹடூப் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆர்டிடியில் எப்படி வந்து ஃபைலை லோட் பண்ணுறது, ஆர்டிடிக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஆர்டிடி நிறைய ஆர்டிடி எப்படி கனெக்ட் பண்ணுது. அது பேக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸல் வந்து மேட்ரிக்ஸ் கால்குலேஷன்லாம் பேக்கெண்டா இருக்கும். எக்ஸல் ஒரு 10 வேல்யூ போட்டு டக்குன்னு ட்ராக் பண்ணா கடைசி வேல்யூட சம் வருது, அது பின்னாடி நடக்கிறது மேட்ரிக்ஸ். அதே மாதிரி ஆர்டிடிக்கு பின்னாடி இருக்கிறது டேட்டா ஃப்ரேம் வந்துட்டு ஆர்டிடிக்கு பின்னாடி இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பாண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அந்த அனாலிசிஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே நடக்குது. இப்போ ஸ்பார்க்கை பற்றி நான் கீழே எழுதியிருப்பேன். எப்படி வந்து ஆர்டிடி உருவாக்குறது, ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டர்டான அப்ளிகேஷனை எப்படி உருவாக்குறது, அதுக்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, அதை பற்றி நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். ஹடூப் அப்படிங்கும் போது இவ்வளோ தான். இதை கற்றுக் கொடுத்தப்ப தான் வந்து பேசிக் பேக்கேஜ்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ல நிறைய அமௌண்ட் வாங்குறாங்க. ஸோ அது அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நானே எடுத்து படிக்க ஆரம்பிச்சுதான். ஏன்னா இவ்வளோ கருவிகள் தான் இருக்குது. இது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினாலே நீங்கள் வந்து ஹடூப் டெவலப் ஆகும், ஹடூப் அட்மின் ஆகும், ஹடூப் டெஸ்டிங் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை மாற்றலாம். இவ்வளோதான் ஹடூப். நீங்களே தேடி பார்த்தீங்கன்னா போதும். இதில் இருக்கிற நான் சொல்லியிருக்கேன், இப்போ இருக்கிற கமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஊசி சுப்பா அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் இருந்தனால அதையும் நீங்கள் பாருங்கள். நன்றி. அடுத்ததெல்லாம் நீங்களே ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை பற்றி நான் பேசுகிறேன். நன்றி.